ஹாய், வணக்கம். வெல்கம் டு பாக்யா சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி சுப்ரீம் சிக்கன் பரிட்டோஸ். இது ஒரு மெக்சிகன் ரெசிபி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட இதை நம்ம கொடுக்கலாம். இந்த சூப்பரான, ஹெல்த்தியான, ஃபில்லிங்கான ரெசிபியை எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சுப்ரீம் சிக்கன் பரிட்டோ செய்யிறதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கேன். இதை இப்ப மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் சேர்த்து இப்ப கலந்துக்கலாம். சிக்கனை இப்ப மேரினேட் பண்ணியாச்சு. இப்ப இத ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். pan-ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்ப இதல சேர்த்துறலாம். இப்போ 10 நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இத குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பரிட்டோ செய்யிறதுக்கு நான் 1 கப் ரெட் பீனை 5 மணி நேரம் ஊற வச்சு அதை 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கேன். இப்போ பரிட்டோக்கு தேவையான ஃபில்லிங்க ரெடி பண்ணிரலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயில்ல 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கனதும் இதல பொடியா நறுக்கின 1 கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதல 1 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கேப்சிகம் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லயும் உப்பு சேர்த்திருக்கோம், பீன்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம். அதனால பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிட்டோவை செய்ய ஆரம்பிச்சிரலாம். யூஷுவலா பரிட்டோஸ் இந்த ஃப்ளோர் டார்டிலாஸ்ல தான் செய்வாங்க. இத நம்ம சப்பாத்தில கூட செய்யலாம். அது இன்னுமே ஹெல்தியா இருக்கும். இன்னைக்கு நான் பரிட்டோஸ்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சார் கிரீம் எடுத்திருக்கேன். சார் கிரீம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுல செய்யற கெட்டியான தயிர்ல கொஞ்சமா எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க மயனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சார் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பாயில்ட் ரைஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் சீஸ். இப்போ இத நம்ம ரோல் பண்ணிரலாம். இப்போ நம்ம பரிட்டோஸ் ரோல் பண்ணி எடுத்தாச்சுங்க. இத நீங்க சப்பாத்தியில செய்ய போறீங்கன்னா சப்பாத்தியை நல்லா பெருசா தேய்ச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம தோசை பேன்ல இத டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் பரிட்டோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து உங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்யா சமையல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.